ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் டேஸ்டியான க்ரீமியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டையை நிறைய மெத்தடில் பண்ணலாம். ஒரு முறை இதை மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இடியாப்ப மாவோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, இது ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்கும் போச்சில் நல்ல மணமாக இருக்கும், அதே சமயத்தில் அந்த உருண்டை பிடிக்கும் போச்சில் ரொம்பவே நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சுடு தண்ணீர் ஊற்றி இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். நீங்கள் நார்மல் தண்ணீர் கண்டிப்பாக இதுக்கு ஊற்றக்கூடாது, அந்த உருண்டைகள்லாம் நம்மளுக்கு கரைஞ்சிரும். அதனால் நல்ல சூடாக இருக்கிற தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ இந்த சூடோடு நம்மளால் பிசைய முடியாது, அதனால் மூடி போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாகிற தண்டிக்கும் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா இதை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவுலாம் பிசையும் பாருங்கள், அதே மாதிரி தான். நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவைப்படாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. நீங்கள் மாவு எடுத்து உருட்டும் போச்சில் கொஞ்சம் கையில் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்த்து உருட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உருண்டைகள்லாம் நல்லா ஷேப்பாக ஒன்று போல் நம்மளுக்கு இதை மாதிரி வரும். இதை மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபி செய்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பாலே எல்லாத்தையுமே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடேறவும், அதாவது கொதிக்கிற தன்மை வரவும், நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அந்த தட்டோடு சேர்த்து மொத்தமாக கவுத்தி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு கரண்டியை விட்டு நீங்கள் அதை கிளறலாம் வேண்டாம், அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை லைட்டாக மெதுவாக சாஃப்டாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தீ ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும், அந்த தண்ணியில் நல்லா கொதி வரட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு முறை இதை மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு பாக்கெட் பால் தான் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ தீயை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கை விடாமல் இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்புறம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அந்த பால் வந்து ரொம்ப நம்மளுக்கு வத்தணுங்கிறது கிடையாது, நம்ம ஊற்றி இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் அது கம்மியாச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது இந்த உருண்டைகள்லாம் இந்த பாலில் நம்ம வேக வைக்கும் போச்சில் அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் பல மடங்கு ஆகும்னே சொல்லுவேன். அதனால் இதை மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் அப்படியே மாற்றி மாற்றி வச்சு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டு இதை மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணிலையும் பாலையும் வேக வச்சதுனால இது கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ நம்ம இதை திக்காக்குறதுக்காக நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட அதில் கட்டிகள் இருக்கக்கூடாது. அதாவது 1 கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். நான் 2 கப் அளவு எடுத்துருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதனுடைய மணம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை வேணால் விட்டுறலாம். ஆனால் அந்த ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா அந்த கொழுக்கட்டை ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால உடனே கெட்டிப்பட ஆரம்பிக்கும், அதனால் தீயை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சு இதை மாதிரியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கரைக்கும் போச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே ரொம்பவே இனிப்பாக இருக்கும். இதோட இனிப்பு சேர்ப்பேன்னா கூட 1/4 கப் சேர்த்துக்கோங்க. குறைச்சி சேர்ப்பீங்கன்னா 1/2 கப் அளவு கூட நீங்கள் குறைச்சிக்கிடலாம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வர்ற தண்டிக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அந்த சர்க்கரையோடு சேர்த்து அந்த உருண்டைகள்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும்.
அதனுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த உருண்டைகள் எதுவுமே நம்மளுக்கு உடையாமல் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெசிபி. இப்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதாவது முதல் தேங்காய் பால், நல்ல கெட்டி தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. ஆனால் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலுடைய மணமாக இருக்கட்டும் சுவையாக இருக்கட்டும் நம்மளுக்கு குறையாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட்ல பால் கொழுக்கட்டை ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு அதனுடைய கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க. இதோட நம்மளுக்கு கெட்டியாலாம் ஆகாது, நான் சொன்ன அளவுகளின்படி நீங்க பெர்ஃபெக்டா செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான கிரீமியான பால் கொழுக்கட்டை கட்ட நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பா இதை உங்க வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடிய விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ஒரு முறையாவது இதை மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. அப்படி பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.